பிளாக்ஷீப் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பொண்ணான டேட்டா செலவு பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷோ தான் பதனி பதனி. அண்ட் இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் உங்களுக்கு வந்து தெரியப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இந்த பதனி பதனி ஷோ இன்றைக்கி 50வது எபிசோடை தொட்டு இருக்கிறது. அண்ட் இது காரணமாக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் பார்க் ஹோட்டல் வந்துட்டு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் பில் யார் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்ததுனால அப்படியே இப்படி வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு ஷோக்குள்ளே போயிடலாம் முடிவு பண்ணிட்டோம். பட் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து நான் ட்ரீட் வைப்பேன், அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ப்ரோ எனக்கு டேய் உனக்கு இல்லாமையா என்ன, நீ இந்த ஹோட்டல் கிராண்ட் பார்க் இருக்கல அதுக்கு கீழே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே ஒரு டீயும் பண்ணும் வாங்கிட்டேன். நேற்று எபிசோடு ஓப்பனில் பார்த்துட்டிங்கன்னா, நேத்தி முந்தா நேற்று எபிசோடோட ரீகேப் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. அதாவது என்ன தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சனம் எப்படி தூக்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இண்டிவிஜுவலாக விளையாடுறவங்க எல்லாருமே வந்து வெளியேறணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த குரூப் மட்டும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனிதா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அனிதா, இவ்வளோ நாள் நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் தான் சண்டை போடுவீங்க, ஆனால் இன்றைக்கி தான் முதல்ல தேவையான விஷயத்துக்கு சண்டை போட்டிருக்கீங்க. அண்ட் கவலைப்படாதீங்க, எங்களுடைய 15-100வது எபிசோடில் உங்களுக்கும் ட்ரீட் உண்டு. ப்ரோ நம்ம இடையில ஒரு 7 நாள் பண்ணல. அதையும் சொல்கிறேன் சொன்னேன். அனிதாக்கு என்னதான் பிரச்சனை, நான் போயிட்டு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரியோ வந்து பார்த்தீங்கன்னா அனிதா கிட்ட கேட்க வந்தாங்க. அப்போ நம்ம ஜெயில் ரூம்ல இருந்து அனிதா சொன்னாங்க, அதாவது ரியோ நீங்க வந்து நிஷா பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நான் பண்ணது மட்டும் போரிங் அப்படின்னு சொல்லி என்ன நாமினேட் பண்ணீங்க. அதுக்கு நம்ம ரியோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு அனிதா, பிடிக்கலன்றது வேற போரிங்கிறது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பிடிக்கல போரிங் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கு ப்ரோ. அப்படியா? போரிங்னா நீங்க ஆங்கரிங் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் போரிங். நீங்க இடையில கவுண்டர்னு ஒன்று போறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிடிக்கல. அப்படி அதுல வருதா? அப்போ சார் இடையில ப்ரே 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 அப்படின்னு வரீங்களே, அது ப்ரோ அதுதான் ப்ரோ இந்த ஷோவோட ஹைலைட்டு. 5 கமெண்ட் உன்னை பற்றி வந்துச்சு, அதுக்கே எப்படி இன்னொரு 20-30 பேர் கேட்டாங்கன்னா சொன்ன மாதிரி அந்த லேடி அங்கே உள்ள கூட்டம் உட்காந்து என்ன வெளியே அனுப்பிடுவேன். அப்படிலாம் பண்ணிடாதா? நிஷா பண்ணது உங்களுக்கு பிடிக்கல, பட் ஆனால் நான் பண்ணது போரிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு கேப்டனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்து நான் செஞ்சிருக்கேன் அப்படி நம்ம அனிதா சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரியோ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா உன்ட்ட பேச முடியாது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. பார்த்தீங்களா, இப்படி தான் ஏதாவது ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேசினா நம்ம ரியோ ப்ரோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டார், கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அதுதான் ரியோ, முதல்ல இண்டிவிஜுவலாக உங்களோட கேம் விளையாடுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு நம்ம ரியோ டக்குன்னு கோவப்பட்டு, ஐ எம் நாட் நான் இண்டிவிஜுவலாக தான் கேம் விளையாடுறேன், ஐ எம் நாட் எவன்டா அது சோமாரா தூங்க ஷோ ஒன்றும் இல்லை, சாரி ஐ எம் நாட் நான் வந்து என்னுடைய கேம் இண்டிவிஜுவலாக தான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் அதே குரூப்போட தான் உட்காந்து ஃபீல் பண்ணார். நீ வந்துட்டு ஏதோ தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க அனிதா, ஃபர்ஸ்ட் வேக்கப் அனிதா அப்படின்னு நம்ம ரியோ சொல்ல, நம்ம அனிதா யூ ஃபர்ஸ்ட் வேக்கப் ரியோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி வேக்கப் அனிதா வேக்கப் ரியோன்னு சண்டை போட்டுருந்தாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் வேக்கப் அனிதா வேக்கப் ரியோன்னு மாற்றி சண்டை போட்டு உள்ளே நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தால் ஜித்தன் ப்ரோவை எழுப்பி விட்டாங்க. அவரே பாவம் அந்த வீட்டில் அதை ஒன்று தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதையும் இப்படி வர வர சண்டை போட்டு அவர் தூக்கத்தை வந்து எழுப்பி விட்டுறீங்க. பாவம் அந்த மனுஷன் எங்கே போவார் தூங்குறதுக்கு? ஜோக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி சிவானியும் நிஷா வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட நின்றுட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங்கான ஜோக்ஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. சிவானி நீங்கள் அமைதியாக கூட இருந்துருங்க, ஆனால் இந்த மாதிரி ஜோக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் உங்களுக்கு வர ஓட்டுகளை இழந்துடாதீங்க சொல்லிட்டேன். ப்ரோ ப்ரோ நானும் ஒரு ஜோக்ஸ் போட்டுமா? அப்படியா, சரி போடு. ப்ரோ எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, ஏன் கைகாலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? இந்த அந்த ஒரு திங்கிங் இருக்குது பற்றி உனக்கு, இந்த திங்கிங் தான் உன்னை எங்கேயோ கொண்டு போகுது, இதை அப்படியே எங்கேஜிங்காக வச்சுக்கோ, இதை விட்டுறாத இதை. ப்ரோ ப்ரோ இன்னொரு ஜோக்கும் இருக்குது ப்ரோ. இல்லை இல்லை நீ சொன்னல அதே மண்டிகளை ஓடிக்கிட்டே இருக்குது, போதும் அதுவே போதும். இந்த வாரம் கேப்டன்சிக்கு நாமினேட் ஆயிருந்த 3 பேருக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோட்டோ போட்ட சில கியூப்ஸ் இருக்கும், அந்த கியூப்ஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி தான் ஃபஸ்ட் முடிச்சாரு, அவங்களும் வந்துட்டு பாலாஜி நீங்கள் தான் இந்த வர கேப்டன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லி கை தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலாஜி எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் பண்ணதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது, ரம்யா தான் உண்மையான வினர் அப்படின்னு சொல்லி அவரே அவர் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டாரு. 60 கேமரா இருக்குது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த சின்ன தப்பை கூட நோட்டீஸ் பண்ணாமல் விட்டீங்களே. பை தி வே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கேன் இந்த ஷோ தான் பதனி பதனி. ப்ரோ இன்னைக்கு தலைவரோட பர்த்டே, என்ன ஸ்பெஷல்? ஐயா ஆமாண்டா, காலைல தலைவர் ஃபோன் பண்ணியிருந்தார், ஃபோன் பண்ணி யாருமே வந்துருப்பா சாயங்காலம் டின்னர் இருக்கு எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்டா நீ வர, நம்ம சத்யன் திட்டத்தில் நம்ம தலைவர் பிறந்தநாளுக்காக 3 படம் போடுறோம், அதுதான் போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ வரல? வர ப்ரோ. சரி சரி ஓகே ஓகே, நீங்களும் டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வந்துருங்க, நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். அங்கேயும் நம்ம ப்ரோ வருவார், இவர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் வந்து அப்படியே பீப்புளோட பீப்புளாக கலந்து அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100வது எபிசோடில் தான் அவர் வந்து நான் ரிவீல் ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. போகிற போக்க பார்த்தா ரிவீல் ஆகாமலே போயிடுவார்னு நினைக்கிறேன். பதினி பதினி குட் பாய் இல்ல பட் பாய் இல்ல தென் ஆர் காம்போ நம்ம புள்ள.